Hi friends, simple ஒரு breakfast recipe. அதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்க வைசன் மகல் 1551 cup. ஒரு சின்ன துண்டு பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வெங்காயம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் பாருங்கள், இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறினதும் நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவை தோசையை ஊற்றி 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு வேக விட்டுடலாம். 2 சைடும் வெந்ததும் நம்ம சூப்பரான கோதுமை தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.